என்ற தியாக திருநாளில் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், ஏராளமான கட்டளைகளை வழங்கி இருந்தார். அவர் அந்த கட்டளையை முழுமையாக நிறைவேற்றினார் என்ற இந்த வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத்துக்கும் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் என்று கூட நாம் சொல்லலாம், ஒரு நீண்ட தொடர்பு ஒன்று இருக்கின்றது. காரணம், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், வஜ்அல்லி லிஸான சிதுக்கின் ஃபில் ஆகிரீன், யா அல்லாஹ், கடைசி சமுதாயம் உம்மத்தே முஹம்மதியா என்ற இந்த சமுதாயம் அவர்கள் என்னை பற்றி பேச வேண்டும் என்ற இந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். எனவே தான் இன்று வரை நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருநாளுடைய தத்துவத்தை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இரண்டு பெருநாளையும் நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு நோக்கம்தான், ஒரே ஒரு தத்துவம்தான், படைத்தவனையும் படைப்பினங்களையும் நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும். இரண்டு பெருநாளுடைய நோக்கமும் அதுதான். எப்பொழுது நாம் அமலை நிறைவு செய்கின்றோமோ, அதாவது நோன்பை நிறைவு செய்யும் பொழுது, ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஃபித்ர், அந்த பெருநாளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அதாவது தொழுகைக்கு வருவதற்கு முன்னால், பெருநாளுடைய தொழுகைக்கு வருவதற்கு முன்னால், நம்முடைய ஃபித்ராவை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு, அவர்களை சந்தோஷப்படுத்தி விட்டு, நாம் படைத்தவனை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வர வேண்டும். ஈதுல் அல்லஹா, ஹஜ்ஜை நாம் நிறைவு செய்யும் பொழுது ஈதுல் அல்லஹா என்ற இந்த பெருநாளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். இந்த பெருநாளில் முதலில் நாம் படைத்தவனை சந்தோஷப்படுத்தி விட்டு, அதற்கு பின்னால் நம்முடைய உஹியாவை குர்பானியை நிறைவேற்றி விட்டு, அந்த கரியை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து, படைப்பினங்களை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். இரண்டு பெருநாளுடைய நோக்கமும் அதுதான், சந்தோஷப்படுத்த வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், என்னென்ன கடமைகளை கட்டளைகளை நாம் கொடுத்தோமோ எல்லா கட்டளைகளையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முழுமையாக நிறைவேற்றினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு அவங்க வாழ்க்கையில செய்த ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு அமல் செய்தாலும் தன்னுடைய குடும்பத்தையும் மகனையும் சேர்த்து கொள்வார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வைதி இர்ஃபாஉ இப்ராஹிம் அல் கவாஇத மினல் பைத்தி வ இஸ்மாயில், கஅபத்துல்லாஹை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்த்து கட்டினார்கள். அல்லாஹ்வுடைய வஹி வருகின்றது, கஅபாவை கட்டுங்கள் என்று உடனே அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கின்றார்கள். யா அல்லாஹ், என்னுடைய மகனையும் நான் சேர்த்துக் கொள்கின்றேன், என்னுடைய மகனையும் நான் சேர்த்துக் கொள்கின்றேன். மறுபடியும் அடுத்த ஒரு காரியம், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த உலகத்துக்கு நான் உங்களை இமாமாக தேர்வு செய்ய போகின்றேன், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி இமாமா. உடனே அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, உம்மின் துர்ரியத்தி, யா அல்லாஹ், என்ன மட்டும் கிடையாது, என்னுடைய மகனையும் நீ சேர்த்துக்கொள். அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அமலை செய்தாலும் தன்னுடைய மகனையும் குடும்பத்தார்களையும் சேர்த்து கொள்வார்கள். இன்று நாமும் சேர்த்துக் கொள்கின்றோம், மற்ற விஷயங்களில் சேர்த்துக் கொள்கின்றோம். அமல் என்று வரும் பொழுது தன்னுடைய மகனை விட்டு விடுகின்றோம். சரி, அவனுடைய வாழ்க்கை அவன் பார்த்துக் கொள்வான், அவன் தொழுது கொள்வோம், நாம் தொழுகின்றோம், நம்முடைய மகன் தொழுகின்றானா இல்லையா என்று பார்ப்பது இன்று குறைவாக இருக்கின்றது. எல்லா அமல்களையும் நாம் சேர்த்துக் கொள்கின்றோம்.